சந்தனம். நாம் பயன்படுத்துகிற எந்த ஒரு சந்தனமும் உண்மையிலேயே சந்தனமே கிடையாது, எல்லாமே சாக் பவுடர். நண்பர்களே, நம்ம நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிறோம், மொட்டை அடித்தா தலையில் பூசிக்கிறோம், உடம்பெல்லாம் பூசிக்கிறோம், திருவிழாவில் ஒரு ஃபங்க்ஷனில் சந்தனத்தை முன்னால் வச்சுருக்குறோம். பல பேர் அது ரொம்ப நல்லதுன்னு பயன்படுத்திட்டு வரோம். உண்மையிலேங்க சந்தனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான், ஆனால் இப்போ கடையில் விற்கிற கோவிலில் கொடுக்குற எந்த ஒரு சந்தனமும் முதல்ல சந்தனமே கிடையாது, எல்லாமே சாக் பவுட்ரு. இந்த சந்தனத்தை உடம்பில் தேய்ச்சோம்னா உடம்பில் பல்வேறு வியாதிகள் வரும், அதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம். எனவே இந்த பதிவில் சந்தனம் என்றால் என்ன, இப்பொழுது கடையில் கிடைக்கும் சந்தனங்கள் எவ்வளவு உடம்புக்கு பாதுகாப்பு இல்லாதது, எப்படி ஒரிஜினல் சந்தனம் தயார் செய்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதாவதுங்க சந்தனங்கிறது மொத்தம் நாலு வகைங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் சந்தனக்கட்டையை உரசி அது மூலியமாக தயாரிக்கிறது. ரெண்டாவது, புருஷ மரம்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட தூளில் பஜ்ஜி மாவையும் சென்டையும் போட்டு கொடுத்தா இது ஒரு சந்தனம். ஆக்சுவலாக சந்தனம் இல்லை, அப்படி விற்கிறாங்கன்னு சொல்ல வரேன். மூணாவது வந்து சாக் பவுடரில் பஜ்ஜி மாவையும் சென்டையும் போட்டு கொடுக்கறது. நாலாவது, சாக் பவுடரில் பஜ்ஜி மாவு சென்ட் போட்டு கொடுக்குறாங்கிறத பல பேர் கண்டுபிடிச்சனால இப்போ என்ன பண்ணுறாங்க, புருஷ மரத்தை தூளில் சாக் பவுடர் கலந்து கொடுக்குறாங்க. இப்படி நாலு இருக்குதுங்க. ஒன்று சுத்தமான சந்தனம், ரெண்டு புருஷ மரத்தூள், மூணு சாக்கு பவுட்ரு, நாலு புருஷ மரமும் சாக் பவுடரும் கலந்தது. இதில் இங்கே பாருங்கள், ஒரிஜினல் சந்தனம் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது, மற்ற மூணுமே கெட்டது. சரி, இப்போ நான் வந்து சந்தனம் எப்படி உண்மையிலேயே முதல்ல தயாரித்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் சந்தனத்தை எப்படி தயாரிப்பாங்க, சந்தனக்கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து அதை ஒரு அடிக்கு வெட்டி ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் அந்த கட்டையை வச்சு உள்ளே வச்சு மூடி வச்சு மிஷினை ஓட்டி விட்டாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாங்கன்னா சந்தனக்கட்டை அந்த மிஷினில் உரசி உரசி தூளாக மாறும், தண்ணியாக மாறும். ஒரு 2 கிலோ சந்தனக்கட்டையை போட்டால் 16 கிலோ சந்தனம் கிடைக்கும். அது வந்து ஒரு மாவு மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து ஒரு ஜல்லடையில் ஜலிப்பாங்க. ஜலித்து வெள்ளை கலரில் ஒரு பருத்தி துணியில் பெரிய மூட்டை மாதிரி கட்டி தொங்க விட்ருவாங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடி இருக்குது, அதெல்லாம் வடிஞ்ச உடனே ஒரு பொருள் கிடைக்கலைங்களா, இது தாங்க சந்தனம். இதை டப்பாவில் வச்சு ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப 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 நல்லது. இந்த சந்தனத்தை தடவணும்னா பிட்யூட்ரி சுரப்பு இருக்கீங்களா, அது சூப்பராக வேலை செய்யுங்க. குளுமை, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அமைதியாக இருப்போம், தெளிவாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். உடம்புல பூசினா அது உடம்புக்கு நல்லது, தலையில் பூசினா தலைக்கு நல்லது, இது ஒரு மருந்துங்க. இப்படிப்பட்ட அந்த சந்தனம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா, அப்படியே போக போக என்னாச்சுன்னா சந்தனக்கட்டை ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கவர்மெண்ட்டெல்லாம் சந்தன மரத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது இல்லீகல்ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தனமெல்லாம் இல்லாமல் போனனால அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, புருஷ மரம்னு ஒரு மரங்க. இந்த மரம் சந்தனக்கட்டை எப்படி தயார் பண்ணுவாங்களோ அதே மாதிரி, கட்டை மட்டும்தான் வேறு, அதே ப்ராசஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கட் பண்ணி மிஷினில் போட்டு மாவாக்கி ஜலித்து வெள்ளை துணியில் கட்டி அந்த மாதிரி ஒரு தூள் உருவாக்கினா, இதுக்கு பேர் புருஷ மரத் தூளுங்க. உண்மையிலே இதுக்கு ஒன்றும் பெரிய மருத்துவ குணமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சந்தன மர தூள் மாதிரியே இது இருக்கும், இது ஒன்று தான். இதை கண்டுபிடிச்ச வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, புருஷ மரத்தை வெட்டிட்டு வந்து அதை தூள் பண்ணி அந்த தூளுங்க இதே ப்ராசஸ் பண்ணால் 5 நாளுக்கு அப்புறமா என்ன ஆகுனா கருத்து போயிடும், ஸ்மெல்லும் இருக்காது, சந்தன மாதிரி ஸ்மெல் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த நான் சொன்ன மாதிரி மூட்டையில் கட்டி எல்லாம் முடித்தோடனே பஜ்ஜி மாவு போட்டு கலரை கொடுத்தாங்க, மஞ்சள் கலரை. அதுக்கப்புறம் வாசம் வேணும் இல்லையா, சென்ட் போட்டாங்க, இதை விற்றுட்டு வந்தாங்க. இது கொஞ்சம் நாள் நடந்துட்டு இருந்துச்சு, இது யாரும் கண்டுபிடிக்க முடியல, எல்லோரும் சந்தனம் நினச்சி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிபுத்திசாலிகள் என்ன பண்ணாங்க, வியாபாரிகள் புருஷ மரம் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு சாக் பவுடர் இருக்கு இல்லைங்களா, சாதாரண சாக் பவுடருங்க, கிலோ 3 ரூபாங்க இன்றைக்கி விலை, அந்த சாக் பவுடர் வாங்கிட்டு வந்து பஜ்ஜி மாவு கலக்க வேண்டியது, சென்ட் போட வேண்டியது, இவ்வளோதாங்க சந்தனம் தயார். இந்த சந்தனத்தை தான் இப்போ உலகமெல்லாம் வித்துட்டுருக்குறாங்க, பல கோயில்களில் அடிவாரங்களில். இப்படி அந்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், அது வந்து களிமண் மாதிரி இருக்குங்க. அதாவது சாக் பவுடரில் பஜ்ஜி மாவு கலங்கினா நீங்கள் தண்ணியில் போட்டு கலங்க களிமண் மாதிரி இருக்கும், நைஸாக இருக்கும். இதை கண்டுபிடிச்ச பல பேர், யோ என்னையா சாக் பவுடரை போடுறியா அப்படின்னு கேட்ட ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரீசெண்டாக புருஷ மரத்தையும் சாக்கையும் கலந்து 4வது ஐட்டம் விட ஆரம்பிச்சிட்டாங்க, பொறுபொருன்னு இருக்கும். அதாவதுங்க ஒரிஜினல் சந்தனம் சந்தனம் தாங்க,
இது நீங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் முதல் முதல்ல சந்தனத்தை ஒரிஜினலாக நம்ம பார்த்துருந்தா தான் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். நம்மளாம் இந்த பஜ்ஜிமாவு சந்தனத்தையே பார்த்துட்ருக்கோமா, அதனால் அடையாளம் தெரியலைங்க, நமக்கு புரிஞ்சிக்க முடியலைங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது சந்தனம் மொத்தம் 4 வகைப்படும். உண்மையில் நீங்கள் ஒரிஜினல் சந்தனம் வேணும்னா இங்கே பாருங்கள், கிலோ 10 லட்சங்க. ஒரிஜினல் சந்தனம் 1 டன் இருக்குங்களா, சாரி கிலோ இல்லை, 1 டன்னு 10 லட்சம். அதாவது சுமார் வந்து 1 கிலோ வந்து 10,000 to 20,000 வரைக்கும் வருங்க. அதை நீங்கள் கட்டையை வாங்கிட்டு போய் முதல்ல தரவே மாட்டாங்க, இல்லீகல், அது ரீசன்லாம் சொல்லணும். வாங்கிட்டு போய் அரைக்கிற கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1000 ரூபா ஃபீஸ் ஆகும். கணக்கு போட்டு பார்த்தா சுத்தமான சந்தனம்னா 1 கிலோ வந்து குறைஞ்சது 10 to 20,000 ஆகுங்க. இதுதான் உண்மையான ஒரிஜினல் சந்தனம், உடம்புக்கு நல்லது. ஆனால் இந்த புருஷ மரம் இல்லைங்களா, இது வந்து டன்னு வந்து 10,000ங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 1 கிலோ 10 ரூபா, அது வந்து 10,000 ரூபா. அப்போ 10,000 ரூபா பொருளுக்கு பொதுவாக 10 ரூபா பொருளை போட்டு இப்போ தயாரிக்கிறாங்க. இது மார்க்கெட்டில் கிடைக்குது, இது வந்து 1 கிலோ 300 ரூபாய் கிடைக்குது. இந்த மாதிரி சந்தனங்கள் புருஷ மரத்தில் செஞ்ச சந்தனம் கிலோ 300 ரூபா. இந்த சாக் பவுடர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கிலோ 3 ரூபாங்க. அதாவது 50 கிலோ மூட்டை வாங்கினீங்கன்னா 160 ரூபா, 1 கிலோ வந்து 3 ரூபா தாங்க. இதை வாங்கிட்டு வந்து பஜ்ஜிமா கலக்கிறனால தான் இப்போ இருக்கிற சந்தனங்கள் சரியில்லைங்கிறத நான் சொல்கிறேங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பழனி மலை அடிவாரம் இருக்கு இல்லைங்களா, பழிமலை அடிவாரம் பழனி மலை கொடுக்குற எல்லா சந்தனமும் சாக் பவுடர் தாங்க. மீனாட்சி அம்மாள் கோயில் அதை சுற்றி கொடுக்குற சில சந்தனங்கள் மட்டும்தான் புருஷ மர சந்தனம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரிஜினல் சந்தனம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆமாங்க, எங்கேயுமே இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தனம் 4 வகைப்படும். ஒரிஜினல் சந்தனம், புருஷ மரம், சாக் பவுட்ரு, புருஷ மரமும் சாக் பவுட்ரு கலந்தது. உங்களுக்கு இனிமேல் தயவு செய்து இந்த கடையில் விற்கிற எந்த சந்தனத்தையும் வாங்கி பூசாதீங்க, அதுக்கு சும்மாவே இருங்க. ஏன்னா அது உடம்புக்கு சரியில்லைங்க, கெடுதலுங்க. சாக் பவுட்ரு பூசிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் பேசாமல் சாக் பவுட்ரு வாங்கி அப்பிட்டு போயிடலாம், மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். அதனால் இனிமேல் அந்த சந்தனத்தை பூசாமல் உங்களுக்கு உண்மையிலே சந்தனம் வேணும்னா நான் ஐடியா கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா, மலை பக்கத்தில் காடு பக்கத்தில் இருந்தாங்கன்னா, கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஒரு குச்சி கட்டை கிடைக்குங்க. ஒரு குச்சி வச்சுக்கலாங்க, 2-3 வருஷம் வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு சின்ன கட்டை இருந்தால் போதும், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், ஒரு கிலோ கணக்கில் வேண்டாம். ஒரு 100 கிராம் 200 கிராம் ஒரு கட்டை வாங்கி வச்சிங்கன்னா 2-3 வருஷம் வரும். டெய்லி ஒரு கல்லை வச்சு லேசாக உரசி தண்ணி வச்சு வச்சுட்டு போங்களேன். அந்த பிட்யூட்ரி சுரப்பின்னு சொல்கிறாங்க இல்லைங்க, இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த சுரப்பி, அது வந்து அமைதியாக இருக்குங்க. அது வந்து ஊடு இங்கே இருங்க, சந்தனத்துக்கும் குங்குமத்துக்கும் மட்டும்தான் உடம்புல ஊடுருவி சென்று சுரப்பிகளை வேலையை செய்ய வைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது. இந்த பதிவில் சந்தனத்தை பற்றி பேசுகிறேன், அடுத்த பதிவு பாருங்கள் குங்குமம் எப்படி தயாரிக்கிறதுன்னு கூடி சீக்கிரம் பேச போகிறேன். ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சு, ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோதான், பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்படி இனிமேல் சந்தனம் வேணும்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சந்தனக்கட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு உரையுங்க இல்லையா. இங்கே பாருங்கள், சந்தனக்கட்டை நம்ம விளையக்கூடாதாமா, இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸு, சந்தனக்கட்டை வந்து இல்லீகலாமா. ஆனால் அமேசானில் போனால் சந்தனக்கட்டை கிடைக்குது கிலோ 1000-10,000 ரூபாய்க்கு. இதே வந்து ஆன்லைனில் போனால் கிடைக்குது. அப்போ இவனுங்கள்லாம் எங்கே விளைய வைக்கிறானுங்க எனக்கு தெரியல. அதாங்க, நம்ம வந்து செய்யக்கூடாதுங்க. ஆனால் செல்ஃபோனுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வருஷமாக நான் சொல்லிட்டுருக்கேன்னா யாருக்கு புரிய மாட்டேங்குது. சீட்டு விளையாண்டா போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க, செல்ஃபோனில் சீட்டு விளையாடு ரம்மி விளையாடு காசு சம்பாரின்னு ஒருத்தர் சொல்கிறான். கூத்தில் வந்து லேசாக ஆடினாங்கன்னா உடனே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுது. செல்ஃபோனில் எல்லாம் ஆடுன்னு ஆடுறாங்க, அதை யாரும் கேட்குறதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்ல வரது என்னென்னா, உங்களுக்கு சந்தனம் வேணும்னா தயவு செய்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட போய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா காதி கிராஃப்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு கடையில் போய் சும்மா சின்ன கட்டி வாங்கிட்டு வந்து, சின்ன ஒரு கட்டை வாங்கிட்டு வந்து உரசி வைங்க. சந்தனம் உடம்புக்கு மிக மிக நல்லது. கொஞ்சமாக 2 புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சமாக டெய்லி ஒரிஜினல் சந்தனம் வைங்க, அது அவ்வளோ ஆரோக்கியங்க. மனம் தெளிவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். கண்ட கண்ட கெமிக்கலெல்லாம் வைக்காதீங்க. பிட்யூட்ரி சுரப்பு இருக்கு இல்லையா, 2 புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடையில் விற்கிற எந்த பொருளையும் வாங்கி வச்சிடாதீங்க. வச்சிங்கனாவே எல்லா நோயும் வந்துடும், நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா எல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டிய இடம். அதனால் அங்கே ஒரிஜினல் பொருளை மட்டும்தான் வைக்கணும். இப்போ சந்தனம் எப்படிங்கிறத சொல்லிவிட்டேன், விரைவில் குங்குமம் தயாரிக்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீட்லேயே நீங்கள் குங்குமம் ஒரிஜினல் குங்குமம் செஞ்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இனிமேல் எல்லாமே சுயசார்பு வாழ்க்கைங்க, நமக்கு நாமே வாழ்ந்துக்கணுங்க. எனவே சந்தனத்தை பற்றி நாம் இன்று புரிந்து கொண்டோம். சந்தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மேலும் சமீபமாக கோவையில் பிறந்த வீட்டில் பிறந்த ஒரு குழந்தைக்கு போலீஸ்லேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை மினிஸ்டர் விஜயபாஸ்கரை நான் வந்து திட்டி ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தேன். அதுக்கு அவரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ரமணா டீமை சேர்ந்த
கமல் மற்றும் அவரது நண்பர்களெல்லாம் போய் நேரில் போய் உதவி செய்த கமல் குழுவினருக்கு நன்றி. மற்றும் பல நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, சுகாதாரத்துறை ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. இப்படி பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த ரமணா டூவில் இருக்கிறவங்க நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சு அந்த குடும்பம் இப்போ மிகவும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறது. எனவே அனைவருக்கும் நன்றி. இனிமேல் எங்காவது இந்த மாதிரி வீட்டில் பிறந்த குழந்தைக்கு சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொன்னாலோ இல்லை வந்து போலீஸ் வந்தாலோ தயவு செய்து சொல்கிறேன், முடிஞ்சால் அடிச்சிருங்க அவங்கள. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்க, இதுக்கு யாருமே தடை செய்ய முடியாது. அப்படி தடை செய்தால் அப்படிப்பட்ட சட்டமோ அப்படிப்பட்ட அரசாங்கமோ அப்படிப்பட்ட போலீஸோ நமக்கு தேவையே இல்லை. மேலும் இதுபோல் இனிமேல் எந்த வீட்டுக்குள்ளேயாவது போய் எந்த போலீஸாவது கலாட்டா செய்தால் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த போலீஸையும் அடிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்கள் வழிக்கு வரல, ஆனால் நீங்கள் வழிக்கு வரீங்க. வீட்டில் பிறந்த குழந்தைக்கு இப்போ என்னாச்சு தான் கேள்வி. ஸோ இது சும்மா விட மாட்டோம், இனிமேல் யாரும் வரக்கூடாது, வந்தால் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கப்படும். இந்த முறை ரமணா டீமில் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. இதுபோல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஏன்னா இந்த முறை களத்தில் இறங்கி எல்லோரும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்த முறை இதே மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்கும் பொழுது 2 மணி நேரத்தில் கிளியர் ஆகணும். அதுக்கப்புறம் போலீஸ் வரல, நான் யூடியூப்பில் பேசுனதுக்கப்புறமா, இனி வரமாட்டாங்க. எனவே அந்த குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கு இனிமேல் ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும், இல்லை வந்து வீட்டுக்கு போலீஸ் வந்து கலாட்டாக பண்ணுது இந்த மாதிரி டைமில், இதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு பேர் சதீஷ். ஆமாங்க, முத்தூரில் முதல்ல இந்த மாதிரி போலீஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணுச்சு இல்லையா, அவர் தான் இப்போ வந்து தளபதி, இந்த ரமணா பார்ட் 2 தளபதியாக நியமிச்சிருக்கிறோம். அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். இவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு செய்யும்போது கவர்மெண்ட் உதவி செய்யலன்னு தெரிஞ்சோடனே முழு நேரமாக இனிமேல் வந்து இந்த மாதிரி வேலைகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு, களத்தில் இறங்கியிருக்காரு. அவருக்கு நன்றி, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் நம்பர் சொல்கிறேன், இனிமேல் எதாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவர் உடனே உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அதுக்கான டீமுக்கு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். +9180123480070 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நண்பர்களே, இது போன்ற நல்ல விஷயங்களை, அதாவது சந்தனத்தை பற்றி நான் பேசினேன் இல்லைங்களா, இதுபோல் எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற நல்லது கெட்டதை உலக மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனது நோக்கம். இதுதான் சுயசார்பு வாழ்க்கை, இதைத்தான் ஒவ்வொருத்தரும் செய்யணும். எனவே நல்ல விஷயம் தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அதை நான் புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லி மக்களுக்கு நம்ம உதவி செய்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org என்ற வெப்சைட்டை தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் இருந்தால் healerbhaskar@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் நம்பர் +9199 4422107. வாழ்க வளமுடன், நன்றி.